அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக இந்த சேனல் மூலிமா பள்ளி கல்வித்துறையினுடைய அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்ருக்கோம் இதுவரையும் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் தொடரும் அறிவிப்பு குளறுபடி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையில் அறிவிப்பு மாலையில் ரத்து என கல்வித்துறையில் அன்றாடம் குழப்பமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடுவதால் ஆசிரியர் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் ஆர் இளங்கோவன் பொதுச் செயலாளர் எஸ் மகாராஜன் தெரிவித்தனர் அவர்கள் கூறியதாவது கல்வித்துறையில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் காலையில் ஒரு அறிவிப்பை மாலையில் அது ரத்து என வெளியாகி வருகிறது இப்ப கடந்த கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க காலையில் ஒரு அறிவிப்பு மறுநாள் அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரத்து இல்லை மாலையில் வந்து அந்த அறிவிப்பு வந்து மாற்றி சொல்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து கடந்து வந்துட்ருக்கோம் கொரோனா பரவல் எட்டரை லட்சம் அதாவது எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நலன் கருதி தேர்வை அரசு ரத்து செய்தது ஆனால் நான்கு மாதங்களுக்கு முன் தேர்வுகள் ரத்தான பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எவ்வாறு தேர்ச்சி அளிப்பது குறித்து தெளிவான முடிவு முடிவை தமிழக அரசு எடுக்கவில்லை இதனால் பிளஸ் ஒன் சேர்க்கை உத்தரவிட்டு திரும்ப பெறுவது பிளஸ் டூ மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்க வழிமுறைகளை முடிவு செய்வது செய்து அறிவிக்காமல் தாமதித்து வருகின்றன அதே மாதிரி பிளஸ் டூ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டென்த்து மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் வழங்கும் முறைகள் பற்றி தெளிவான முடிவை அரசு இன்னும் எடுக்கவில்லை கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வராத நிலையில் ஜூன் பதினான்கு முதல் தலைமை ஆசிரியர் ஊழியர்கள் வரவழைத்து ஆசிரியர்கள் சமுதாயத்தின் உயிர் உயிர்களோடு விளையாடும் நிலை உள்ளது இன்னும் பாட புத்தகங்கள் வழங்கப்படவில்லை பிறகு எப்படி ஆன்லைன் கல்வி கற்பிப்ப முடியும் எனவே கல்வித்துறையில் எடுக்கும் முடிவுகள் அடிக்கடி மாற்றுவதன் மூலம் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த அப்டேட்டு இது போன்ற செய்திகளை வந்து உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்